தன்னெஞ்சறிவது பொய்யேற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். வணக்கம், ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் தமிழ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பட்டுசாரி கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டுசாரி கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து தி சென்னை சில்க்ஸ் போத்தீஸ் வீல எடுத்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானே டச் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சேரீ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பனாரஸ் சில்க் மாதிரி வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருக்கும். இது வந்து ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்காக எடுத்தது. பார்த்தீங்கன்னா வந்து இது நல்ல ஒரு மெரூன் கலரில் வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளார் டிசைன் தான் போட்டிருக்கோம். அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. கோல்டு கலர் த்ரெட் ஒர்க் அண்டு வேறு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் க்ரீனு அதெல்லாம் வர்ற மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சேரீ பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைம் வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கட்டினோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக கிராண்டாக இருக்கும். இந்த சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆஃப் ஒயிட் மாதிரி கலரில் லைட்டாக மெரூன் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மெரூனு வித் ஆஃப் ஒயிட் காம்பினேஷன் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து கிராண்ட் லுக்கு கொடுக்கும். இதோட முந்தி பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதே மாதிரி அந்த ஆஃப் ஒயிட்டில் தான் வந்து முந்தி இருக்கும். இருங்க பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் சாரீ. வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முந்தியில் வந்து பாருங்க, முந்தியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சமிக்கி ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கும். சமிக்கி அந்த மிரர் ஒர்க்கெல்லாம் வந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சமிக்கி ஒர்க் வந்து ரொம்ப அப்படி பார்க்குறக்கு வந்து இப்போ ரொம்ப பளிச்சு நல்லா தெரியாது. கரெக்டாக அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இருக்காது. இந்த சாரீ வந்து தி சென்னை சில்க்ஸில் தான் வாங்குச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4000 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது வாங்கி ரொம்ப நாள் ஆனனால எனக்கு கரெக்டாக அக்யூரேட் ரேட் தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அந்த ரேஞ்சில் தான் வந்து இது வாங்குச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் சாரீ. இந்த க்ரீன் கலர் சாரியும் வந்து நான் தி சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர், பேரட் க்ரீன் மாதிரி ஒரு க்ரீன் கலர். பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து பிங்க்கு, நல்லா வந்து ஒரு டார்க் பிங்க்கு கலரில் வந்து பார்டரு. சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜிக்ஸாக் மாதிரி வந்து ஷெல்ஃப் டிசைன் போட்டு புட்டா புட்டாவாக டிசைன் போட்டிருக்கும். பார்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயும் வந்து ஒரு டிசைன் போட்டிருக்கும். பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலர், அதுக்கு மேலே இந்த கோல்டு கலர் சாரீ ஒர்க்கு. சாரீ வந்து பார்டரில் வந்து வராது, நம்ம பார்டருக்கு மேலே தான் வந்து நமக்கு சாரீ ஒர்க் சாரீ வந்து இருக்கும். பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது இந்த காம்பினேஷன். க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து பிளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிங்க் கலர் பிளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பாருங்க, இதோட முந்தி வந்து பார்க்கலாம். முந்தி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிங்க்கு தான், நல்லா அந்த டா பிங்க்கே வந்து கொஞ்சம் அந்த ரெட்டு ஆரஞ்சு மிக்ஸ் பண்ண மாதிரி பிங்க்கு, நல்லா டார்க் பிங்க்கு. அந்த நமக்கு பார்டரில் இருந்த அதே டிசைன் வந்து முந்தி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அந்த பிங்க் கலர்லேயே வந்து ஃபுல்லாக அந்த கோல்டு ஒர்க் வந்திருக்கறனால நமக்கு அந்த பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் முந்தி ஃபுல்லாக. இந்த சாரியோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2000 ரூபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இது வந்து ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தப்போ நான் வந்து சென்னை சிக்ஸில் எடுத்தேன். 2000 ரூபீஸ்க்கு இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வந்து சாரீ பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்டாக இருக்கா, சாஃப்ட் சில்காக இருக்க மாதிரி இருக்காது. வந்து கொஞ்சம் நார்மலான சில்க் சாரீ மாதிரி தான் இருக்கும். பட் வந்து 2000 ரூபீஸ்க்கு இந்த கலர் காம்பினேஷன், இந்த சாரீ ஒர்க்கு எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டே டைமில் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து கட்டுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த கலர் டே டைம்ல கட்டுறப்ப. பட்டுசாரி கலெக்ஷன்ஸ் வீடியோல இந்த ரெட் கலர் பாக்குறோம். இது ரெட் பாத்தீங்கன்னா ரெட்டே வெளியே தெரியாது, ஃபுல்லா பாடி ஃபுல்லா ரெட் கலர்ல வந்து ஃபுல்லா ஜரி ஒர்க் வந்திருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ரெட் வந்து அந்த கேப்ல எல்லாம் தான்
தெரியும். ரெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டார்க் ரெட் கலர். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நான் சாரி வந்து நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணுறப்ப தான் தெரியும். பாடி ஃபுல்லாக அந்த கோடு கோடாக சரிவு இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப ஃபுல்லாக அந்த கோல்டு கலர் மாதிரி தான் சாரி வந்து தெரியும். இதுக்கு வந்து முந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெந்தய கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மஸ்டர்ட் கலரில் வந்து பார்டர் அண்டு முந்தி கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்டர்ட் கலர்லேயும் வந்து உங்களுக்கு அந்த கோல்டு சரிவு இருக்குது, ஃபுல்லாக இருக்கும். அதனால் சாரியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு கோல்டு கலர் தான் வந்து மெயினாக தெரியும். ஆனால் வந்து இது நைட் நேரமெல்லாம் இது வேர் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பர்னி சில்க்ஸில் எடுத்துச்சு, ஈரோடு பர்னி சில்க்ஸில். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க, 6000 ருபீஸ்க்கு வந்து ஆஃபர் போக எடுத்தேன் இந்த சாரீ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ. ஏன்னா வந்து ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குது இந்த சாரீயில். ஏன்னா நான் வீடு புண்ணியோஜனைக்கு வந்து வீடு கிரகப்பிரவேசத்துக்கு எடுத்த சாரீ. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து நம்ம எங்கே எடுத்தோன்னா கோயம்புத்தூர் போத்தீஸில் வந்து எடுத்த சாரீ. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வயலட் கலர் சாரீ. வயலட் கலரில் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர், அந்த வயலட் வித் பிங்க் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு. அந்த சாரீ பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். அந்த வயலட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டபுள் ஷேட் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த இந்த வெளிச்சத்துக்கு வந்து தெரியாதுன்னு நேரில் பார்க்குறப்போ ரொம்ப உங்களுக்கு டபுள் ஷேட் இருக்கும். இதோட முந்தி பார்த்தீங்கன்னா வந்து அது அந்த டார்க் அந்த பிங்க் கலரில் தான் வந்து பார்டரும் அந்த முந்தி. இவர் ஷைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அந்த வயலட்லேயே வந்து பிங்க்கும் வந்து கூட கலந்து வரும் அந்த டிசைனில். முந்தி வந்து அந்த பிங்க்கில் வந்து ஃபுல்லாக கோல்டு ஒர்க் வந்து கொடுத்துருக்குந்தாங்க. ரொம்ப ரொம்ப இந்த சாரீ வந்து கிராண்ட் லுக்கில் இருக்கும். அதை விட இந்த சாரீ வந்து சாஃப்ட் சில்க். ஸோ வந்து இந்த சாரீ வந்து நம்ம ரொம்ப நேரம் கட்டிகிட்டு இருக்கணும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்குன்னா வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லேஸாக இருக்கும் சாரீ. இது ஒரு பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் பார்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு கோல்டு ஜரி பார்டர் ஜரி லைன் வரும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க் வரும், அதுக்கப்புறம் ஒரு ஜரி வரும். ஸோ வந்து இதோட பார்டர் வந்து அந்த நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து கட்டுறப்ப வந்து இந்த சாரீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக டிசைன் வந்து அந்த வெர்டிக்கலில் கொடுத்துருக்கு. அந்த சாரீ வந்து வேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரியோட ப்ளவுஸ் கலர் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் பிங்க் இருக்குல்லங்க அந்த கலரில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து டார்க் பிங்க்கில் வந்து அந்த வயலட் வந்து த்ரெட் ஒர்க் வர மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து இது ஆரஞ்சு கலர் சாரீ. இது ஆரஞ்சுன்னா பிரைட் ஆரஞ்சு இல்லைங்க, இந்த செங்கல் கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் செங்கல் கலர் மாதிரி ஒரு ஆரஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கான்ட்ராஸ்டாக வந்து க்ரீன் கலர் பார்டர். இது பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கோடு கோடாக ஹரிசாண்டல் லைன் வரும். ரொம்ப ரொம்ப இந்த சாரீ வந்து அழகாக இருக்கும். அதை விட வந்து இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு வந்து மடிப்பு எடுக்கிறதுக்கே வராது, ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து இந்த சாரீ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாடி ஃபுல்லாக ஒரே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இதோட இது முந்தியும் பார்த்தீங்கன்னா வந்து அதே க்ரீன் கலர், ஆனால் க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அந்த க்ரீன் கலர் முந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் டிசைன்லாம் ப்ளூ அண்டு மெரூன் கலர் வந்து த்ரெட் ஒர்க் வந்து அங்கங்கே பண்ணியிருந்தாங்க. அந்த முந்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க முந்திலையெல்லாம். பார்டர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து க்ரீன் கலரில் ஜரி ஒர்க் பார்டர் தான். இந்த சாரியோட அந்த பாடி போர்ஷன் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த லைன் லைன்லாம் வர்றதுனால. இந்த சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த லைன் லைன்லாம் ப்ளவுஸ்லேயும் வரும். கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா வந்து போத்தீஸில் தான் எடுத்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு லைன் லைனாக அந்த டபுள் கலர் லைன் வர்ற மாதிரி சாரீ. இது வந்து அந்த கலர் காம்பினேஷன் தான் வந்து இதில் ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வயலட் கலர் க்ரீன் கலர் வந்து நல்லா பட்டையாக வந்து ஹரிசாண்டல் லைன் வர்ற மாதிரி சாரீ ஃபுல்லாக டபுள் கலரில் இருக்கும். இந்த சாரீயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாரீ சாஃப்டாக இருக்கும், நல்ல சாஃப்ட் சில்க். இது மார்னிங் டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கட்டியிருந்தேன். ஆனால் வந்து நமக்கு அந்த பட்டு சாரீ கட்டி இருக்கோங்கிற அந்த
ஃபீலிங்கே இல்லை. அவ்வளோ நம்ம நார்மல் போனம் சரி கட்டியிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதோட முந்தி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த பார்டரில் வருது இல்லைங்க வயலட்டு, ஆனால் அந்த வயலட் மாதிரி தெரியாது, கொஞ்சம் கோல்டு தான் நிறையா தெரியும், கோல்டு ஷேட் தான் வந்து நிறையா தெரியும். இது பார்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ டிசைன் வந்திருக்கு. அந்த பார்டர் கலர் பார்த்தீங்கன்னா வந்து வயலட்டுன்னு சொல்ல முடியாது, வயலட் ப்ளஸ் அந்த ஹனி கலர் அந்த மாதிரி சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பார்டர் கலரு. அந்த பார்டருக்கு மேலே தான் வந்து நமக்கு ஜரி ஒர்க் வந்திருந்தது. இந்த சேரீ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சேரீ. இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பார்டரில் வருது இல்லைங்களா அந்த வயலட் கலர் தான் வந்து இதுக்கு கொடுத்துருந்தாங்க. பாருங்க ரொம்ப ஷைனிங்காக இருந்து இந்த சேரீ, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சேரீ. அந்த வயலட் கலரில் வந்து நமக்கு அந்த சேரீ ஃபுல்லாக க்ரீனும் வர்றதுனால இந்த பிளவுஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வயலட் கலர் பிளவுஸில் க்ரீன் கலர் பேட்ச் ஒர்க் வர்ற மாதிரி பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப இந்த சேரீ வந்து அந்த பிளவுஸ்க்கும் இந்த சேரீக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சேரீ பார்த்தீங்கன்னா வந்து போத்தீஸில் தான் எடுத்தோம். இந்த சேரீயோட ரேட் வந்து 3000 ருபீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மைல்டு பிங்க் கலர், பேபி பிங்க் கலர். ஆனால் வந்து இது நம்ம கேமராவில் தெரியுறத விட இன்னும் கொஞ்சம் அந்த ஷேடு வந்து டபுள் ஷைனிங்காக வரும். நான் உங்களுக்கு சாரீ வந்து மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும், இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். இதோட அந்த பார்டர் ஆகட்டும் முந்தி ஆகட்டும் பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன். நம்ம வந்து ரொம்ப அடிக்கிற க்ரீனும் இல்லை, ரொம்ப ஒரு மைல்டான ஒரு க்ரீன். ஆனால் வந்து இந்த லைட் பிங்க்குக்கும் இந்த க்ரீனுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன். ஆனால் வந்து அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும். இதோட ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸு, இந்த பேபி பிங்க்குக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டு இந்த சாரீ கட்டுறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து ரொம்ப மைல்டு லுக்காக வேறு இருக்கிறனால ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. இந்த சாரீயும் வந்து சாஃப்ட் சில்க் தான், சாரீ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த லைன் தெரியும், ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு லைன் வர்றது தெரியாது. இதோட முந்தி பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து அங்கங்கே வந்து வேறு கலரில் வந்து த்ரெட் ஒர்க்கு குட்டி குட்டியாக வந்து புட்டா மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா வந்து நான் சென்னை சில்க்ஸில் எடுத்தோம். இந்த சாரீயோட ரேட் வந்து 3500 ருபீஸ். இந்த சாரீ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. பாருங்க நான் வந்து மடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த பிங்க் வந்து இப்போ வந்து அந்த லைட் பிங்க் கொஞ்சம் வேற கலராக தெரியுது. பாருங்க நேரில் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும், அது ரொம்ப லைட்டாக இருக்காது. இந்த மடிக்கிறப்ப என்ன கலர் ஷேட் தெரியுதோ அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க அந்த அந்த லைட் பிங்க்குக்கும் அந்த க்ரீனும் லைட் க்ரீனுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த கான்ட்ராஸ்ட் இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரீல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளூ கலர் சாரீ. இது பார்த்தீங்கன்னா வந்து பாடி ஃபுல்லாக ஒரு லைட் ப்ளூ வந்து பாடி ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து லைட்டாக தான் வந்து உங்களுக்கு அந்த கோல்டு ஒர்க்கு, ரொம்பலாம் ஹெவியாலாம் எதுவுமே இல்லை, வெறும் பிளைனாக தான் இருக்கும் சாரீ. ஆனால் அந்த லைன் லைனாக வந்து டிசைன் வந்திருக்கும். இதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து வேற ஒரு ப்ளூ கலர், அது என்ன ப்ளூன்னு எனக்கு சொல்ல தெரியல. பாடி ஃபுல்லாக ஒரு ப்ளூ கலர், பார்டர் அண்ட் முந்தி ஒரு ப்ளூ கலர். பாடி வந்து லைட் கலராக இருக்கும், பார்டரும் முந்தியும் டார்க் கலராக இருக்கும். அந்த முந்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கோல்டு கலர் ஜரி ஒர்க்கு ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் டிசைன் தான் போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்டர் கலர் வர மாதிரி தான் ப்ளவுஸ், ப்ளூ கலர் ப்ளவுஸு. இந்த சாரீயும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த சாரீயும் வந்து கொஞ்சம் கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கட்டணும். முதலேயே நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து பின் பண்ணி கட்டினா தான் இந்த சாரீ சீக்கிரம் கட்ட முடியும். அந்த மாதிரி வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட ரேட்டும் வந்து 3500 to 4 இருக்கும். இதோட ரேட் எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை. பாருங்க அந்த முந்தி அந்த ப்ளூ கலர் வந்து அந்த ஷைனிங் வந்து நல்லா தெரியும் இப்போ மடிக்கிறப்ப. ரொம்ப இந்த சாரீயே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்டர் ஆகட்டும் பாடி ஃபுல்லாக ஆகட்டும் ரெண்டுமே வந்து நமக்கு மைல்டு கலரு. ஸோ இந்த சாரீ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் சாரீ. இந்த சாரீ வந்து என்னோடய வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 9 ப்ளீட்ஸ் எடுத்து எப்படி வந்து சாரீ கட்டுறதுன்னு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் இந்த சாரீக்கு தான் வந்து அந்த 9 ப்ளீட்ஸ் வந்து வச்சு காட்டினேன். அந்த வீடியோ வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா வந்து நான் மேலே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குண்டாக இருக்கிறவங்களாகட்டும் இல்லை ஒல்லியாக இருக்கிறவங்களாகட்டும்
நைன் ஃப்ளீட்ஸ் வச்சு சாலி கட்டினோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி வந்து ஈஸியாக நைன் ஃப்ளீட்ஸ் வச்சு மடிப்பு வந்து முதலேயே நம்ம பிளான் பண்ணி பின்னெல்லாம் பண்ணி எப்படி வந்து ரெடியாக வைக்கிறது, அந்த மாதிரி நைன் ப்ளீட்ஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சு நம்ம வெளியூருக்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப வந்து அதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து நியூவாக இப்போ தான் சாரீ கட்டுறீங்க, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த அந்த சாரீ தான் இது. சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது என்ன கலர்னே சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெரூனும் இல்லை, மெரூனும் ஹனி கலரு, ஹனி கலர்லேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இந்த ஹனி கலரில் கோல்டு கலர் ஃபுல்லாக வந்து அந்த மேங்கோ மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பார்த்தீங்கன்னா வேறு கலர் தெரியும், ஒரு சைட் பார்த்தீங்கன்னா வேறு கலர் தெரியும். இந்த ஹனி கலரில் அந்த பார்டர் வந்து அந்த லைட்டு அந்த மஸ்டர்ட் கலர் மாதிரி ஒரு பார்டரு அந்த முந்தி. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க்காக இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது. இந்த சாரீ ஜரி ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த சாரீயோட அந்த காம்பினேஷன் கலர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சாரீ இது. ஃபஸ்ட்டாக என்ன சாரீ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் சாரீ, பிங்க் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரீ. இது வந்து பிங்க்னாலும் நல்ல ஒரு டார்க் பிரைட் பிங்க். இது பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த த்ரெட் ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா மைன்யூட்டாக அந்த த்ரெட் ஒர்க்லையும் ப்ளூ கலர் வரும், கோல்டு கலர் வரும், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த சாரீன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் இப்படி எடுத்து காட்டுறப்பே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எவ்வளோ லேஸாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ ஷைனிங் அண்டு லெஸ் வெயிட்டாக இருக்கும். இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ஆனால் அந்த பார்டர் ஃபுல்லாக அந்த கொடி கொடியாக ஃப்ளார் டிசைனு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த சாரீ வந்து தாராளமாக காட்டலாம், ரொம்ப அழகாக இருக்கும், நீட் லுக்கு கொடுக்கும். இந்த சாரியோட அந்த முந்தியில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க, எல்லா ஃப்ளவர் ஒர்க்கு. அந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு முந்தியில் வர்ற கலரும் பாடியில் வர பிங்க்கும் சேர்ந்த மாதிரி ஃப்ளவருக்கு வந்து கலர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் ஃபுல்லாக கோல்டு கலர் கொடுத்துருப்பாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா இதில் க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ப்ளூ கலரு அந்த மாதிரி வந்து இதுக்கு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் வந்து ரொம்ப மைன்யூட் ஒர்க்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக ஜரி இல்லாமல் பார்டரில் இது வந்து கொஞ்சம் சிம்பிள் அந்த லுக்கில் ஆனால் நீட்டாக இருக்கு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா படியூரில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து எடுத்த சாரீ. இந்த சாரீ வந்து அவங்களே சொந்தமாக நெய்து விற்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எடுத்த சாரீ. இங்கே வந்து படியூர்னு ஒரு இடம் இருக்குது, சாரியெல்லாம் வந்து அந்த மாதிரி அவங்களே வந்து இது பண்ண சாரீ எல்லாம் வந்து அங்கே வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வந்து நல்லா இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப வந்து ஜரி ஒர்க்லாம் அதிகம் இல்லாமல் தான் சாரீ இருக்கும். பட் இதோட பட்டு வந்து பியூர் பட்டாக இருக்கும். நமக்கு வந்து அங்கே அந்த இடத்துல வாங்கினோம்னா பட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு நம்ம வெளியிலலாம் வாங்குற மாதிரி நிறைய ஜரி ஒர்க் இல்லாமல் ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெண்டு மூணு தடவை துவைச்சிட்டேன், ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. சாஃப்டா லெஸ் வெயிட்டா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. இதுவும் வந்து என்னோட ஒரு ஃபேவரட் சாரீ தான் இது. இங்கே பாருங்க அந்த ஷைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த பார்டர் அந்த பாடியிலெல்லாம். என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் வீடியோ உங்களுக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.